முடிச்சிட்டேன், நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குடி தங்கம், நீயா வரைஞ்ச? செம்மையா இருக்கே. இந்தா அம்மா, எனக்கு போர் அடிக்குதுமா, எங்கயாவது வெளில கூட்டிட்டு போங்கம்மா. தங்கம், அம்மாக்கு நிறைய வேலை இருக்குடா. நீ எக்ஸாம் நடந்துட்டு இருக்கும் போது டோரா புஜ்ஜியே பாக்கலல்ல, இப்ப போய் பாருப்போம். எனக்கு டோரா புஜ்ஜி வேணாம், எனக்கு வெளிலதான் போகணும். சரி ஓகே, கூட்டிட்டு போறேன். அக்காவோட எக்ஸாம் முடியட்டும் சரியா, அதுக்கப்புறம் நம்ம போலாம். அது வரைக்கும் போய் நீ டிவி பாரு சமத்தா. பேப்பர் ஈஸியா இருந்ததாடி, எப்படி பண்ண எக்ஸாம்? நல்லா பண்ணம்மா, நான் படிச்சது வந்தது. இதோட எக்ஸாம் முடியுதுல்ல உனக்கு? ஆமாம்மா, இதுக்கப்புறம் ஜூன் தான் ஸ்கூல் ரீஓப்பன். பரவாயில்லையே. சரி ஓகே, சீக்கிரம் ட்ரெஸ்ஸை மாற்று, யூனிஃபார்ம்லேயே இருக்காது ரொம்ப நேரம். ஹலோ, சொல்லிடி. இன்னைக்கு நீ ஃப்ரீயா? ஃப்ரீ தான். ஏன்? நான் ஸ்வேதா அக்ஷயாலாம் சினிமாக்கு போறேன்டி, இன்னைக்கு ஈவினிங் ஷோ. நீயும் வாயே. சினிமாக்கா? நான் கேட்டு சொல்றேன் வீட்டுல. அக்கா எங்கேயோ சினிமாக்கு போக போறான்னு நினைக்கிறேன். எனக்கும் சினிமாக்கு போகணும் போல ஆசையா இருக்கு. ஆனா நானும் வரேன்னு சொன்னா அக்கா பிசாசி என்ன சேர்த்துக்க மாட்டான். என்ன பண்ணலாம் ஐடியா? எப்படியும் அம்மா கிட்ட அக்கா சினிமாக்கு போறேன்னு சொல்வாள்ல, அப்ப பாவமா மூஞ்ச வச்சு அடம் பிடிச்சிட வேண்டியதான். ஐ திங்க் அர்ஜுனும் வருவான்னு நினைக்கிறேன். நீ வரேன்னு சொன்னா அவனும் வருவான். போதும் போதும், என்ன ரொம்ப ஓட்டாத. நான் கேட்டுட்டு உனக்கு சொல்றேன், கால் பண்றேன் இன்னும் 5 மினிட்ஸ்ல. சரியா, பாய். பாய் அம்மா. இன்னைக்கு நான் ஃப்ரெண்ட்ஸோட சினிமா போகலாமா ஈவினிங்? என்ன திடீர்னு? எக்ஸாம் முடிஞ்சிருச்சுல்ல, அதான். நான் சீக்கிரமா வந்துருவேம்மா. போயிட்டு ரொம்ப தூரமா இங்கேருந்து தியேட்டரு? இல்லம்மா, இங்கேதான் பக்கத்துல தான் தியேட்டர் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போறாங்கம்மா, எனக்கும் போகணும்னு ஆசையா இருக்குமா, ப்ளீஸ்மா. சரி ஓகே, பத்திரமா போயிட்டு வந்துடணும் சரியா? ஓகேம்மா. நானும் வரேன். அதெல்லாம் முடியாது, நீ இங்கே இரு. ஏன் அவளையும் கூட்டின்னு போயேன்? ஏன் அவன் மேல எரிஞ்சு விழற? அவளுக்கும் போர் அடிக்குதுரி, ரொம்ப நாளா வீட்டுலதான் இருக்கா அவ. அம்மா, அவளை கூட்டு போறதுக்கு நான் போகாமலே இருப்பேம்மா, ரொம்ப படுத்துவாமா அவ. நான் படுத்த மாட்டேன். பாத்ரூம் வருதுன்னு சொல்வா, சாக்லேட் வாங்கி கொடுக்க சொல்வா, ரொம்ப இம்ச பண்ணுவாமா இவ. இவளை பாத்துட்டே இருக்கணும், இல்லனா இவ எங்கயாவது தொலைஞ்சு வேற போயிடுவா. என்னால முடியாது. குழந்தைனா அப்படிதாண்டி இருப்பா, நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இவளை கூட்டு போனா என்னால என் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரீயா இருக்க முடியாதுமா. ப்ளீஸ்மா, நான் மட்டும் போயிட்டு வரேன். அதெல்லாம் முடியாது. நீ தங்கச்சியை கூட்டு போனா வெள்ளப்போ, இல்லனா போகாத. அக்கா பிசாசு நல்ல மாட்டினா, இப்ப என்ன அவ கூட்டு போய் தான் ஆனும். தங்கச்சிய உன்னால தனியா பாத்துக்க முடியாது, அப்படிதானே? நான் ஒன்னு பண்றேன், அதுக்கு நானும் உங்க கூட வரேன். உன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நம்ம எல்லாரும் போலாம், ஓகேவா? அம்மா கூடயா? எல்லாம் இவளால வந்தது. அம்மாவை வராதிங்கன்னு சொல்ல முடியாது. நான் எப்படி ஜாலியா இருப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸோட? இதுக்கு நான் போகாமலே இருந்திருப்பேன். எப்படியோ நம்ம நினைச்ச மாதிரி அக்காவோட சினிமா போறோம்.